ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம இப்போ பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண் கல்லூரியில் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சி நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் 2023 போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்துட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பொதுமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஒவ்வொருத்தரோட கருத்து கணிப்பு எப்படி உள்ள போய் நம்ம பார்க்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எம்ப்ரியோ சீட்ஸ் கம்பெனி வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வெள்ளையூர் கிராமம் தான் என்னுடைய சொந்த கிராமம். இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா வேளாண்மை கல்லூரியில் இந்த மாதிரி ஸ்டால் நடத்துனாங்க. ஆனால் இந்த ஸ்டாலுக்கு பிரகாரம் நாங்கள் நிறைய டீலர்ஸ் நாங்கள் மீட் பண்ணிட்டோம். அது இந்த ஸ்டால் மூலமாக தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால் இங்கே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரிக்கும் வேந்தரையாவுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு, கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு விளம்பரப்படுத்துகிற நிகழ்ச்சி எங்கெங்கெல்லாம் இனிமேல் நடக்குதோ அதுக்கு இதெல்லாம் போய் நாங்கள் இன்னும் ஆர்வமாக கலந்துக்கிற ஒரு ஆர்வத்தை ஊற்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஸ்டாலை நாங்கள் பார்க்குறோம். வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்றார் போல் இன்முகத்தோடு நம்மளை உபசரிக்கிறது, அவங்கள வரவேற்கிறது, இது எல்லாமே இந்த கல்லூரிக்கு கிடைச்ச பெருமையோட ஐயா வேந்தருடைய வேந்தரையாவுக்கு கிடைச்ச பெருமை தான் நம்ம சொல்லணும். வணக்கம். அதாவது எங்களுடைய நிறுவனம் வந்து லிங்கா கெமிக்கல்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே விவசாயிகளுக்கு ஒரு தரமான பொருள்களை ரெடி பண்ணி, நுண்ணூட்ட உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள், இந்த மாதிரி ஆர்கானிக் குருணை உரங்கள், இந்த மாதிரி இதை கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து இங்கே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் வந்து முதல் தடவையாக இந்த எக்ஸ்போவில் வந்து இப்போ ஸ்டால் போட்டிருக்கோம். இதன் மூலமாக வந்து இந்த 3 நாளில் வந்து எங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு. விவசாயிகள் வந்து நிறையா வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு, அரியலூர் டிஸ்ட்ரிக்கு இவ்வளோ நாளாக எங்களுக்கும் இவ்வளவு விவசாயிகள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் கூட முதல்ல நினச்சோம், சரி பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம்லாம் கொஞ்சம் வறட்சியான பகுதி, இங்கே என்ன கிடைக்கும், மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம் பருத்தி மட்டும்தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இருந்தோம். ஆனால் இப்போ நாங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு வந்தாங்க. இந்த 2 மாவட்டம் மட்டும் இல்லாமல் கடலூர், விழுப்புரம், சேலம், திருச்சி எல்லா மாவட்டத்து விவசாயிகளும் வந்தாங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கள் நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தோம். எங்களால் பார்த்து திருப்தி அடைகிற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து மொதல் வரீங்கன்னு சொல்லி? வரங்கம்மா. இந்த எக்ஸ்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததா? அப்படின்னு தான் இருக்குதுமா. ஏன்னா அதில் முக்கியமான விதைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது தரமானதாக அந்த மக்காச்சோளம் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ இருக்கிறது வந்து தரமாக இருக்குது, அதிகமாக நல்ல மகசூல் வர்ற மாதிரி நல்ல விதைகளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறேங்க. இந்த டிராக்டரு இதெல்லாம் வந்து அங்கே நம்ம இதில் வந்து 6-7 இப்போ இங்கே அதில் 12-13 கலப்பை போகிற மாதிரி உள்ள இது இருக்குது. நெல் எந்திரம் வந்துருக்கு, அது பார்த்தா பயனுள்ளதாக இருக்குங்க. இதெல்லாம் வச்சு இந்த நடத்தி ரொம்ப பெருமையாக செஞ்சு கொடுத்துருக்காரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.